Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குடல்ல உள்ள கழிவுகளை வந்து சுலபமாக எப்படி வெளியேற்றிறது. இதனால வந்து நம்ம உடல்ல என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது. இதனால நம்ம உடல்ல என்னென்ன பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம வீடியோக்கு கீழ இருக்கிற red color subscribe பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களால தவறாம பார்க்க முடியும். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடல்ல வந்து மிகவும் சென்சிட்டிவான உறுப்புகள்ல ஒன்று எதுனா குடலும் தாங்க. செரிமான மண்டலத்துல ஒரு பகுதியான பெருங்குடல் வந்து என்ன பண்ணுது அப்படினா உடல்ல உள்ள நச்சுக்கள், கெமிக்கல் மற்றும் அச்சுறுத்தும் செருமங்களை வந்து நீக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெருங்குடல்ல வந்து பல நோய் தொற்றுகள் ஏற்படுது. எதனால அப்படினா இது நச்சுக்களை ரிமூவ் பண்றதுனால வந்து இது வந்து ஏற்படுது. இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா குடல்ல வந்து புற்றுநோய் ஃபார்ம் ஆகுது, வீக்கம் ஃபார்ம் ஆகுது, எக்கச்சக்கமான நோய்கள் வருது. இந்த நச்சுக்களை வந்து எப்படி வந்து சுலபமா வந்து ரிமூவ் பண்றது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். இதுக்கு வந்து முக்கியமான பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னாசி மற்றும் வெள்ளரிக்காய். ஃபர்ஸ்ட் வந்து அன்னாசியில உள்ள நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். அன்னாசி பழத்துல வந்து சோடியம், பொட்டாசியம், குளோரின், சல்ஃபர், பாஸ்பரஸ், மெக்னீசியம், இரும்புச்சத்து, கால்சியம், அயோடின், விட்டமின் ஏ, பி மற்றும் சில போன்றவை ஏராளமாக நிறைஞ்சிருக்கு. இதனால இந்த பழம் வந்து ஆர்த்ரைட்டிஸ், சைனஸ், கார்டியோவாஸ்குலர் நோய்கள், பெருந்தாமணி தொடிப்பு போன்றவைக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுது. நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளரிக்காயுடைய நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். வெள்ளரிக்காயில் வந்து கலோரிகள் வந்து ரொம்பவும் குறைவு தாங்க. ஆனால் வந்து இதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான சத்துக்கள் வச்சிருக்கு. விட்டமின்களான ஏ வச்சிருக்கு, பி காம்ப்ளெக்ஸ், சி மற்றும் போலிக் அமிலம் வந்து அதிகமாக வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சல்ஃபர், பொட்டாசியம் மற்றும் இயற்கை குளோரின் வந்து அதிகமாக வச்சிருக்க காரணத்தினால இது வந்து மூட்டு மற்றும் தசை வீக்கத்துக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் டென்ஷன், உடல் வறட்சியை சரி செய்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஜூஸை எப்படி தயாரிக்கிறது, இதனால் என்ன நன்மைகள் கிடைக்கிறதுன்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை இலை வந்து பாதி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கற்றாழை இலையை வந்து நல்லா ரெண்டு சைடும் சீவி அந்த தோல் உரிச்சிட்டு அந்த ஒயிட் ஜெல் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பச்சை அல்லது சிவப்பு ஆப்பிள் ஒன்று, இது பச்சை ஆப்பிள் இல்லைன்னா சிவப்பு ஆப்பிள் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு ஒரு பழம், அதாவது ஆரஞ்சை வந்து ஜூஸ் செஞ்சு ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அன்னாசி ஒரே ஒரு துண்டு. நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளரிக்காய் வந்து அரைப்பழம். இது வந்து தயாரிக்கும் முறை எப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து வெள்ளரிக்காய் மற்றும் ஆப்பிள் எல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கற்றாழையும் நல்லா கழுவிட்டு கற்றாழை ஜெல்லையும் கழுவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து கற்றாழை ஜெல்லு அப்புறம் ஆப்பிள், அன்னாசி, வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆரஞ்சு ஜூஸை இதோட கலந்து குடிச்சிட்டு வரணும். எப்போ குடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குடித்தா போதும். இது எந்த நேரத்தில் குடிக்கணும்னா காலை உணவிற்கு முன் வந்து ஒரு டம்ளர் குடிச்சுக்கோங்க. அப்புறம் மதிய உணவிற்கு முன் வந்து ஒரு டம்ளர் குடிச்சிக்கணும். அதோட வந்து தினமும் வந்து எட்டு டம்ளர் தண்ணீரை குடிச்சிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து இது எத்தனை வாரம் தொடர்ந்து குடிக்கணும் அப்படின்னா ஒரு வாரம் தொடர்ந்து குடித்தா போதும். உடலில் உங்களுக்கு எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படும். இதை குடிச்சிட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி ஒன் வீக் கழித்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதனால் வந்து நம்ம உடலில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். மனநிலை வந்து மேம்படுத்த முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து வாய்வு தொல்லை மற்றும் வயிறு உப்பச்சம் வந்து நீங்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிடிப்புகள்லாம் வந்து தடுக்கப்படுது. முக்கியமாக வந்து எடை இழப்பு நம்மளுடைய உடல் குறையிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது. கல்லீரல் செயல்பாடை வந்து தூண்டப்படுது. கல்லீரல் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக நச்சுக்களை நீக்குதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆற்றலை வந்து அதிகரிக்குது. இந்த ஜூஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு
ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் எக்கச்சக்கமான ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.